வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடியில் ஆவணி மாத பௌர்ணமி விழா நடந்துட்டுருக்கு. ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் தினேஷ் மேம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சேலம் மாவட்டம் ஜெயலலிதா. உங்களுக்கு எப்படி தெரியுங்க ஐயா ஓங்காரக்குடி? இதுக்கு முன்னே வந்து மாமா ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து அவர் ஒட்டையும் சொல்லியிருந்தார், ஒட்டையும் போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு நாங்களும் வந்தோம். அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் பழக்கமே ரொம்ப பிடிச்சிருச்சு, அப்போ நானும் வர ஆரம்பிச்சிட்டேன். சரிங்க ஐயா, இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நடந்திருக்கு இல்லையா? நிறைய ஏதாவது ஒன்றும் எங்களுக்காக சொல்லுங்க. நிறைய மாற்றம் நடந்திருக்கு. அதில் பெரிய மாற்றம் என்னென்னா, எனக்கு வந்து உடம்பு சரியாமல் போச்சு, காலில் வந்து ரொம்ப ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அது வந்து சர்ஜரி பண்ணாலும் கால் எப்படினாலும் எடுக்கிற மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வந்து ஐயாட்ட ரொம்ப நாளாக இங்கே தங்கி ஐயாட்ட பார்த்துட்டு அப்புறம் போகிறப்ப ஐயா என்ன சொன்னார்னா, நீ போப்பா நான் இருக்கேன் பின்னாடி நான் வரேன் அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போக சென்னை போயிட்டு சரி பண்ணப்போ கொஞ்சம் இப்போ சரியாயிடுச்சு. சரிங்க ஐயா, நீங்கள் ஐயாவை பற்றியும் ஓங்காரக்குடியில் பற்றியும் உங்கள் உறவினர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்டலாம் சொல்லியிருக்கீங்க? ஆ, நிறைய சொல்லியிருக்கேன். சொன்ன மக்கள் இங்கே வந்திருக்காங்களா? ம், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி அளவுக்கு யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அன்னதானனாலே ஓரளவுக்கு ஒரு இவ்வளோதான் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே ஒரு நாளைக்கு இவ்வளோ பண்ணுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இப்படி நான் ஷாக் ஆகிட்டு நிறையா கேட்டாங்க. சரிங்க ஐயா, நீங்கள் அன்னதானம் அரட்டினு செய்தால் வழங்கிட்டு இருக்கீங்களா? ஆ, எங்கள் மாமா வந்து செய்வார், அவர் கூட நான் வந்து செஞ்சுக்கிட்டேன். அக்கா மாமா மோகன் அப்படியே மோகன் காந்தி, அவங்க வந்து வாரம் வெள்ளிக்கிழமானா எட்டு படி அரிசி செய்வாங்க. அதில் வந்து நான் கூட நிறையா பண்ணி அன்னதானம் கொடுக்க போவோம். சரிங்க ஐயா, உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.